இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் எங்க? என்ன வட இந்தியாவில் நான் நம்பினேன், இந்தி படிச்சா வேலை எங்க கிடைக்குது? கடைசியா தமிழ்நாட்டில் 2 கோடி பேர் வந்து இறங்கிட்டுருக்கான். என்ன வேலை? சோன் பப்படி சொட்டு ஊத்துக்கிட்டு சென்ட்ரிங் வேலை பார்த்துக்கிட்டு இங்க ஜவுளி கடையில் எல்லா கடையிலையும் எல்லா இடங்களையும் வந்து நின்றுட்டான். நான் சொன்னேன் நீ நம்பல, கன்னியாகுமரியில் தொடர் வண்டி பயணச்சீட்டுக்கு போய் நிற்கும் போது ஒருத்தன் பேசுகிறான் பாரு, ஹலோ 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 போலோங்கிறான். அவன் கம்பிக்கு உள்ளே இருந்துட்டான். என்ன மாதிரி ஆளாக இருந்தா அப்படியே தலைமுடியை பிடிச்சி இழுத்து ஒரே அரை எங்கே கிளம்பினாலும் அங்கே போய் விடுவான். வன்முறையை அவர் தூண்டி விட்டார். அதனால தான் இந்திக்காரர்களுக்கும் தமிழர்களுக்கும் சண்டை நடக்குது. தம்பி என்ன தம்பி, நான் தூண்டி விட்டால் ஒரு வகையை இறங்க முடியாது தம்பி, இறங்க முடியாது. எங்க அக்கா தங்கச்சி சொல்றாள் இல்ல, தொடர் வண்டியில் அவன் பதிவு இல்லாம ஏறிடுறான், கழிவறைக்கு பக்கத்திலே உட்காந்துக்கிறான். எங்க பிள்ளைய போக முடியல, கை குழந்தையோட பயணிக்கிற என் தங்கச்சி புள்ள அழுகுது, குழந்தை மாற திறந்து பால் கொடுக்க முடியல, பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன சொல்றா? கம்பியை பிடிச்சி இழுத்துறாளுங்க, சங்கலியை பிடிச்சவுடன் தொடர் வண்டி நின்றுது. காவலர்கள் வந்து இவங்களை நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தா யார் கம்பி பிடிச்சிருந்தோம், எங்க பிள்ளைங்க மேலே நடவடிக்கை எடுக்குது? அதே என் காவல்துறையா இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? காவலர்களை காவலர்களால் நடத்துகிறதா இந்த அரசுகள்? நடத்துதா நடத்துதா? ஐயா ஸ்டாலின் அவர் மகனும் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு நாள் அதிகாலையில் வானூர்திக்கு நேர வேண்டியது வந்துட்டது. வண்டி எடுத்துட்டு வரேன், சாலை முழுக்க ஆயிரக்கணக்காக நம்ம அக்கா தங்கச்சி தம்பிய என்னன்னு கேட்கிறேன். அண்ணா இதுன்னு ரெண்டு பக்கம் இருந்த சாலையை ஒரு பக்கமா போட்டு இப்படி எல்லா வண்டியும் இப்படி இப்படி போக விபத்து. இவங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு மிதி வண்டி ஓட்டி ரெண்டு பேரும் போறதுக்கு சனி ஞாயிறு பூரா அவங்க கடற்கரை இந்த சாலையில் தான் ஓட்டுவாங்க. பூங்காக்கள் ஓட்டமாக தடல் எங்கேயும் ஓட்ட மாட்டாங்க, இதில் தான் ஓட்டுவாங்க. நீங்கள் தலைக்கவசம் போட்டு சைக்கிளில் ஓட்டினா ஒரு வயலுக்கு தெரியாது, போலீஸை குவிக்கலாம் எவனே ஏற்று பார்க்க மாட்டான் அவங்கள. யாருக்கு தெரியும் உங்களை? ஒய் 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 ஒய்னு சத்தத்தை போட்டு போலீஸ் நிறுத்தினா தான் உயர போறாரு இருக்கவர் அப்படின்னு தெரியும். நீங்கள் ஒரு நாள் ஓட்டி பாருங்க, ஒரு வயல் உங்களை ஏன்னு கேட்க மாட்டான். உங்கள் கட்சிக்காரர் கூட கண்டுட்டு வணக்கம் போட மாட்டான். எதுக்கு இந்த வேலையை செய்கிறிய? அதிகாலையில் 5 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் இந்த பூரா நிற்கிறான் நம்ம காவலர்கள். எத்தனை முறை சொல்லியிருக்கேன் நீ சுழற்சி முறையில் அவனுக்கு வேலை விடுமுறை விடுங்கன்னு? வாரம் ஒரு முறை விடுமுறை விடுங்க, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? சனிக்கிழமை விடுமுறை அவருக்கு, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்து அடுத்த வாரம் சனிக்கிழமை விடுமுறை. 6 மாதத்துக்கு ஒரு குடும்பத்தோட சுற்றுலா. காவலன் துப்பாக்கி வச்சு அவனவனை சொல்லிட்டு சாகிறது காரணம் என்ன? அவளும் நெருக்கடி மன அழுத்தம். நான் யாரு முதல்ல? நான் யாரு? நான் படுத்திருக்க ரயில எதுக்கு 10 பேர் நிறுத்தி வச்சிருக்க? நீ எதுக்கு நிறுத்துற? நான் கேட்டனா? அவன் அவன் என் உறவினர் ஆக்கினால் பேசாம இருக்கான், மற்றவன் வந்து என்ன திட்ட மாட்டானா? இவெல்லாம் ஒரு ஆளுகளுக்கு வந்து நம்ம செக்யூரிட்டி நிக்கணுமான் நான் கேட்டனா? இவங்க சாலையில வரணுமா? உங்களால நம்ப முடியுதா? அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம பிள்ளைய இங்கே ஒரு 10 அடிக்கிட்ட ஒரு தங்கச்சி, அங்கே ஒரு தங்கச்சி, அங்கே ஒரு ஆள், ஒரு அவசரமாக வந்துருச்சு, ஒரு இயற்கை தேவை வந்துருச்சு, வெளியில் போகணும், எப்படி போவாங்க? ஏதாவது வச்சிருக்கியா? கேரவன் வச்சிருக்கியா? பாதுகாப்பு வண்டி வச்சிருக்கியா? ஒத்தையில் காட்டுக்குள்ளே நிறுத்திக்க என்னடி அப்படி நீ பெரிய இவன்? நீ உங்கள் உயிர் மட்டும் சக்கரையில் செஞ்சிருக்க, எங்கள்கிட்ட சாக்கடை தகனியில் செஞ்சிருக்கா? என்ன அப்படி என்ன அப்படி பிரச்சனை உங்களுக்கு? என்ன போய் பினராயி விஜயனை பாருங்க, அப்படித்தான் போறாரா? இல்ல மம்தா பண்ணிச்சு அப்படித்தான் போறாங்களா? பெருந்தலைவர் காமராஜர் இப்படித்தான் போனாரா? இப்படிதான் போனாரா? வண்டியில போய்கிட்டு இருந்தாரு, முன்னாடி ஒரு சைரன் வச்ச காவல்துறை வண்டி போடுது. ஏய் என்னப்பா சத்த, நீ பாட்டப்பா, ஏ நான் செத்தா போயிட்டேன் முன்னாடி சங்குதி போயிட்டு இருக்கா, இங்கப்பா வண்டி குண்டி போலீஸ் ஸ்டேஷன் நிறுத்து, தொண்ட செலவு பெட்ரோல் செலவு போ. காவலர்கள் என் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க, உங்களுக்கு கொடுக்க அல்ல. தலைவன் மக்களின் காவலனா இருக்கணும், மக்களிடம் நடமாடுவதற்கு அஞ்சுகிற தலைவன். கோல நீ எதுக்கு தலைவனான? எதுக்கு தலைவனான? நீ சொந்த நாட்டு மக்களையே பார்க்க அஞ்சுகிற நீங்கள் எதற்கு தலைவனாரீர்கள்? என்ன கொடுமை பாருங்க. இதெல்லாம் பிள்ளைகளை போட்டு சாலையில நிறுத்தி 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 நிறுத்தி, வெயில்ல ஏப்ரல் மாதமா இருந்தாலும் மே மாதமா இருந்தாலும் மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் அவன் நிக்கணும். திடீர்னு அவனுக்கு சிறுநீர் கழிக்கணும். எங்க போவான்? எங்க போவான்? அவன் சாப்பிட்டானான்னு கேட்கறதில்ல, அவன் ஒன்னும் கேட்கறதில்ல,
பாரு என்னுடைய ஆட்சி காலத்தில் காவலர்கள் எப்படி போற்றப்படுகிறார் என்பார். நீ காவல்துறை மக்களின் நண்பன் எழுதி வைக்கிறார் காவலர்கள். எங்கள் ஆட்சி காலத்தில் தான் உண்மையிலேயே காவலர்கள் மக்களின் நண்பர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு தெரியுமா என் அன்பு உடன் பிறந்தார்களே, உங்களுக்கு தெரியுமா ராணுவ வீரனுக்கு 2 மாதம் விடுப்பு இருக்கு, இந்த நாட்டில் நீதிபதிகளுக்கு 2 மாதம் விடுப்பு இருக்கு, நீதிமன்றங்கள் மூடப்படுது, எந்த வழக்கா இருந்தாலும் அவசர வழக்கா இருந்தாலும் கிடப்பில் போடப்படுது. ஆனால் விடுமுறையே இல்லாத ஒரு துறை காவல்துறை மட்டும்தான். சாதாரண ஒரு தொழிற்சாலை, ஒரு சின்ன வேலை, ஐஸ் விற்கிறவன், பானி பிரிக்கிற அவனுக்கு கூட சங்கம் இருக்கு. ஆனா காவல்துறைக்கு என்று பாதுகாக்க ஒரு சங்கம் இல்லை, உரிமை கேட்க சங்கம் இல்லை. ஆனால் அவனுக்கு தொடர்ச்சியாக பேசுகிறதுக்கு காரணம், நான் அவனிலும் ஒரு அங்கம் என்பதாலேயே தொடர்ச்சியாக திருப்பி திருப்பி பேசிட்டுருக்கேன். ஒரு உதவி ஆய்வாளருக்கு என்ன சம்பளமா இருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? சப்பனீஸ் போட்டிருக்கு. தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கு என்ன ஊதியம், காவலருக்கு என்ன? அதுல இல்ல, ரொம்ப கம்மி, 15,000. 35,000 எப்படி வாழ்வாருன்னு பாருங்க. ஆனால் ஒன்னத்துக்கு உதவாம மேசை தட்டுற சட்டமன்ற உறுப்பினருக்கு எப்படி சம்பளம் கேளுங்க. இப்ப 1 மாசமா தங்கை காளியம்மா தான் கேட்டாங்க, 1 மாசம் இங்கிருந்து கூட்டி குடி கும்மிச்சிருக்கீங்கள, உங்களுக்கு எங்க காசுல சம்பளம் எதுக்காம? இது வந்து ஜனநாயக துரோகம் இல்லையா, மக்கள் விரோதம் இல்லையா? உங்களுக்கு மனச்சான் இருந்தால் இந்த மாத சம்பளத்தை நாங்கள் எடுக்கலைன்னு சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ரோட்ல ஒருத்தன் விபத்தாகி இறந்துருவான், ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் அந்த பிணத்தை பார்க்காமல் கடந்து போவீர்கள். உன் அப்பாவா இருக்கலாம், உன் அண்ணனா இருக்கலாம், உன் மாமனா இருக்கலாம், உன் மைத்துனரா இருக்கலாம், உன் நண்பனா இருக்கலாம், கடந்து போவ. ஆனால் ஒருத்தன் இறந்து விழுந்த உடனேயே அவன் மேல் வெள்ளை துணியை போர்த்தி இந்த பிணத்திற்கு முதல் சொந்தக்காரன் நான் தான் என்று வந்து நிற்பவன் போலீஸ்காரன் தான். அதை கவனத்தில் வச்சுக்கணும். அப்படிதான் நீ பார்க்கணும். உனக்கு தீபாவளி இருக்கு, அவனுக்கு இல்ல. உனக்கு பொங்கல் இருக்கு, அவர்களுக்கு இல்ல. உனக்கு கிறிஸ்துமஸ் இருக்கு, அவர்களுக்கு இல்ல. உனக்கு ரம்ஜான் இருக்கு, பண்டிகைகள் இருக்கு, விழாக்கள் இருக்கு, இல்ல. நீ கோயில் திருவிழா கொண்டாடுவா, அங்கேயும் வந்து உங்களோட நிக்கணும் பாதுகாப்பு. நீ பட்டாசு வெடிப்பா, பத்திரமா வெடின்னு பக்கத்தில் நிக்கணும். நீ பொங்கல் வைப்பா, அவன் வீட்டுல பொங்க வைக்க முடியாது, அவன் நீ பொங்க வைக்கிறதுல உன் கூட நிக்கணும். இன்னும் பத்தாக்குறைக்கு இந்த இலவெடுத்தவங்க செத்து போனா கூட போயிட்டே இருக்கணும். அதனால நான் தயவு கூர்ந்து காவல்துறை அதிகாரிகளை நான் கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு பாதுகாப்பு தராதிங்க, எனக்கு கூச்சமா இருக்கு, வராதிங்க. அப்படியே ஒருவேளை தாக்கி நான் செத்தா செத்துட்டு போறேன், பிரச்சனை இல்லை, விட்டு. எனக்கு என் தம்பி தங்கச்சியில விட பாதுகாப்பு உலகத்துல ஒண்ணும் கிடையாது. இது என்னையே பாதுகாக்கிற படை அல்ல, என்னை மட்டுமல்ல என் மண்ணையும் என் மக்களையும் சேர்த்து பாதுகாக்குகிற புரட்சிகர அரசியல் படை. இது பிரபாகரன் பிள்ளைகளின் படை. நீ ஒரு டீ சாப்பிட்டா, ஒரு இடத்துக்கு போற, ஒரு சாப்பிடுற, ஒரு பிரியாணி 10 ரூபா டிப்ஸ், அதுக்கு பேர் டிப்ஸ், அதான் அன்பளிப்பு. ஒரு இடத்துல போற, ஒரு டிக்கெட் போட்டு கொடுத்துறாரு, அவருக்கு இந்தாங்க ஒரு 1000 ரூபா வச்சுக்கிறது, 500 ரூபா வச்சுக்கிறது, 10 டிக்கெட் சினிமா டிக்கெட் வாங்கி கொடுத்துறாரு, இந்தாங்க ஒரு 500 ரூபா. இதெல்லாம் என்னது? கிஃப்ட். ஆனா காவல்துறைக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்க, அதுக்கு பேர் என்னது? லஞ்சம். ஏன் அதை கிஃப்டா எடுக்கிறது இல்லை, அதை அன்பளிப்பா எடுக்கிறது இல்லை? இவ்வளவு கடுமையான பணி, உங்களுக்கு ஒரு அருவறுப்பு தோன்றிடுச்சு. அதனாலதான் நான் என்ன பண்றேன், நான் வந்தவொடனே அந்த காக்கி சட்டையை கழட்டிருங்க, இது வெறுத்துருச்சு மக்களுக்கு. வேற சீருட தாரை அதை போட்டுக்கிறங்க. 8 மணி நேரம் பணி செய்யுங்க ஆண் காவலர்கள், பெண் காவலர்கள் 6 மணி நேரம் பணி செய்யுங்க, போதும். நான் மறுபடி நம்ம அதிகப்படியான படையை எடுத்துக்கிறேன், சுழற்சி முறையில வேலை வாங்கிக்கிறேன், குற்றச்செயல்கள் பெருகாம பாத்துக்கிறேன், சாராய கடையை மூடிடுறேன், எல்லாத்தையும் மூடிடுறேன், குற்றம் நிகழாம நான் பாத்துக்கிறேன். நான் என்ன செய்யற, குற்ற தடுப்பு காவல் படையை நிறுவிறேங்கிறேன். போலீஸ்னா அப்படி நிக்கணும், ஃபிட்டா இருக்கணும், அப்படி அட்டா கட்டிங் போட்டு அப்படி நிக்கணும், அப்படி இருக்கணும், அது இல்ல. குள்ளமா இருக்கிறேன் போலீஸ், எங்க ஆச்சில ஓமக்குச்சி நரசிம் மாதிரி ஒல்லியா இருக்கிறேன் போலீஸ், குண்டா இருக்கிறவன் போலீஸ், அவ எதுக்கு பயன்படுத்துவேன்? இந்த மாதிரி கூட்டத்தில் விட்டுருவேன், இப்படி இப்படி சலம்பல் பண்ணுவான்ல அவனை, வாங்க நீங்க வாங்க,
அங்க சில பண்ண இன்னொருத்த வந்து போ சொல்றாங்கல்ல போய போய வண்டியில் ஏறிய அங்க போனவன காட்டுவான் போலீஸ். நீங்க போலீஸா? நாங்கெல்லாம் தான் இப்ப போலீஸ். வாடா வாடா, நீ வந்து வாட் மச்சான், நெக்ஸ்ட் மச்சான் நீ வச்சுக்க, இங்க வா மச்சான். தமிழ் பேசுனா தமிழ்ல பேசு, ஆங்கிலம் பேசுனா ஆங்கிலம் பேசு, குறைஞ்சபட்சம் அந்த மொழியை பெருமைப்படுத்து. தமிழ்ல பேசுனா தமிழ்ல பேசு, என் தாய்மொழியை வாழவை. ரெண்டையும் சேர்த்து பேசுனா பிச்சு பிடுவேன். போடா உள்ள போடா. ரெண்டு பேரை போட்டோம்னு வச்சுங்க, வெளியில வரும்போது அண்ணே வணக்கம், நல்லா இருக்கீங்களானே, சாப்பிட்டீங்களானே, நேரம் என்னாச்சுன்னு, அண்ணே போலாமானே, ஆ என்ன மாதிரி பேசுறாங்க இங்க. அந்த டோர் கதவை க்ளோஸ் பண்ணு, அந்த டிவியை போடு, அந்த சுவிட்சை ஆன் பண்ணு, எல்லாமே எல்லாமே சொல்றது. கேட்டு கதவை சாத்து, ரெண்டும் ஒன்றாண்டா நாயே, பட்டு சொல்லு, இல்ல ஆனா சொல்லு. பட் ஆனா, ஏய் பட்டு சொல்றா இல்லைன்னா ஆனா சொல்றா. பட் ஆனா பட் ஆனா பட் ஆனான்னு பேசி என் தாய்மொழி பட்டு போச்சு. ஸோ அது இல்லாமல் சோறு இறங்காது, ஆக்சுவலி இல்லாமல் அடுத்த வார்த்தை வராது. இவங்களை என்ன பண்ணலான்ற, நீயே சொல்ல என்ன பண்ணலான்ற. அப்படியே உப்புத்தாளை எடுத்து வச்சு அப்படி நாக்கை பிடிச்சிட்டு உப்புத்தாள் இந்த மரத்தை இலக்கி வச்சிருப்பான். பேசு, மம்மி சொல்லு ஒரு தேய், டாடி சொல்லு ஒரு தேய், ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம் சொல்லு. நீ தானே நெய் சாப்பிட்டியா? தோசையில் தோசையில் நெய் ஊற்றி முருகலை சாப்பிட்டியா? தயிர் சாப்பிட்டியா? பாலாடை கட்டி சாப்பிட்டியா? நல்லா தேய்ச்சி விட்டோம்னா நாக்கு சுவைக்கு. வந்தோடனே அண்ணா வணக்கம், அண்ணா வணக்கம், அண்ணா அது கேட்குறது. அண்ணனுக்கு ஒயிட் ரைஸ் வேணுமா? சோறே வெள்ளையாத்தாண்டா இருக்கும் பரதேச்சி, சோறே வெள்ளையாத்தா இருக்கும். ஒயிட் ரைஸ், ஒயிட் ரைஸ், ரைஸில் ஒயிட். சோறு சொல்ல மாட்டான். நீ என்னைக்கு சோறு திங்கிறியோ, சாதம் திங்காமல் என்னைக்கு சோறு திங்கிறியோ, ரைஸ் திங்காமல் என்னைக்கு சோறு திங்கிறியோ, என்னைக்கு வாட்டர் குடிக்காம தண்ணி குடிக்கிறியோ, அன்னைக்கு உனக்கு மானம் ரோசம் சூடு சொரணை வெக்கம் கோபம் எல்லாம் வரும். நீ சாப்பிட்டு பாரு ஒரு வாரத்துக்கு. ஒரு வார்த்தை உன்னால மாத்திக்க முடியலையா? நாக்கை திருத்த முடியாத உன்னால் நாட்டை எப்படி திருத்த முடியும், மாற்ற முடியும் என்பதை என் அன்பு தம்பி தங்கைகள் ஆழ்ந்து சிந்திச்சு புரிஞ்சுக்கணும். ஒரு வெறி, ஒரு வெறி. நம்முடைய முன்னத்தியர் நம்ம அண்ணன் பழனி பாபா சொல்றாரு, என்ன சொல்ற, தமிழர்களுக்கு இனப்பற்று இருக்க கூடாது, இன உணர்வு இருக்க கூடாது, இன வெறி இருக்கணும். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள் என்கிற. அதனால தான் நம்ம தொடர்ச்சி ஆளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இனி நாம் ஆள வேண்டும் என்றால் தமிழ் தேசிய இனத்து பிள்ளைகளுக்கு இன வெறி இருக்கணும். இந்த வெறி இன்னொரு இனத்தை தாக்கி அழிப்பதற்கல்ல, தாக்கி அழிந்து கொண்டிருக்கிற, சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய இன மக்களை பாதுகாக்க, தற்காக்க அதை கவனத்தில் வச்சுக்கொண்டு வேலை செய்யணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழிதான் இருக்குது, ஒரே வழிதான் இருக்குது, வாக்கு என்கிற வலிமைமிக்க ஆயுதம். அதை தூக்கு, அநீதிக்கு எதிராக தூக்கு, கொடுங்கோன்மைக்கு எதிராக தூக்கு. வாய்ப்பு இருக்கிறது. விவசாயி சின்னம், உன் எண்ணம் முழுமைக்கும் நிறைந்திருக்கட்டும் என் உயிருக்கினியவர்களே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே. ஈரோட்டு கிழக்கிலே நீங்கள் செலுத்துகிற வாக்கில் தமிழ் பேரினத்திற்கான விடியல் தொடங்கட்டும். என் அன்பு தங்கை மேனகா நவநீதன் அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். ஒற்றை மகள் போ என்ன செய்வாள் என்று கேட்காதீர்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, ஒரு தீக்குச்சி வைத்துத்தான், ஒரு தீக்குச்சி வைத்து பல ஆயிரம் தீபங்களை ஏற்றிவிட முடியும். இந்த தீக்குச்சியை நீங்கள் கொளுத்துங்கள், பொறுத்துங்கள், அது மாபெரும் புரட்சி தீயாக பற்றி பரவும். அது உங்கள் கைகளில் தான் இருக்கு. ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற வரலாற்று பெரும் புரட்சியை உங்களால் நிகழ்த்த முடியும். அது வரை இருக்கிற 27ஆம் தேதி வாக்குப்பதிவில் நம்மை 2வது பெட்டிக்கு தள்ளி இருக்கிறார்கள். தேடுங்கள், தேடுங்கள், எங்குதான் விவசாயி இருக்கிறான் என்று பாருங்கள். தேடுங்கள் விவசாயியை, சின்னத்திலேயாவது தேடுங்கள். உங்கள் எண்ணத்தில் நீங்கள் மறந்து விட்டாலும் சின்னத்திலேயாவது தேடி அவரை தொடுங்கள், அன்போடு அவனை அழுத்துங்கள். காங்கிரசையும் திமுகவையும் அந்த கை சின்னத்தையும் வீழ்த்துங்கள். மானமிக்க தமிழ் மக்களே,
பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கிற என் அன்பு சொந்தங்களை உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகிறேன். விவசாய சினத்தில் வாக்கு செலுத்தி என் அன்பு தங்கை மேனகா நவநீதன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை.